அனைவருக்கும் வணக்கம். அலகு மூணுல காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் 3.8 பயாட் சவட் விதி. இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பயாட் சவட் விதி. ஒரு கடத்தியில வி அப்படின்ற மின்னழுத்தமும் ஐ அப்படின்ற மின்னோட்டமும் பாயுது. இந்த கடத்தியில டிஎல் நீளத்தினால பி அப்படின்ற புள்ளியில ஏற்படக்கூடிய இந்த காந்த புலத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த காந்தப்புலம் எதை பொறுத்தெல்லாம் மாறுபடுது அப்படின்றத இந்த விதி சொல்லுது. மின்னோட்டம் ஐ வலிமைக்கு நேர்த்தகவில் இருக்கும். மின்னோட்டம் அதிகரிச்சதுன்னா இந்த பியும் அதிகரிக்கும். நிலக்கூறின் டிஎல் என் மதிப்புக்கு நேர்த்தகவில் இருக்கும். நீலக்கூறு டிஎல் வெக்டார் மற்றும் ஆர் கேப்புக்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர் தகவலை இருக்கும். அதாவது இந்த டிஎல் வெக்டாருக்கும் இந்த ஆர்கேப் வெக்டாருக்கும் இடையே உள்ள கோணத்தை பொறுத்து இருக்கும். பி புள்ளி மற்றும் நீலக்கூறு டிஎல் வெக்டார் இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலை இருக்கும். அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த பி புள்ளி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு தான் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆரோட தொலைவு அதிகரிச்சதுன்னா இங்கே பியோட மதிப்பு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இங்கே எதிர்த்தகவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை ஃபார்முலாவாக எழுதும் போது டிபி ப்ரொப்போர்ஷனல் ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இந்த ப்ரொப்போர்ஷனல் எடுப்பதற்காக கே அப்படின்ற ஒரு மாறிலியை உள்ளே கொண்டு வரும். ஸோ ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இந்த கேவோட மதிப்பு மியூ நாட் பை ஃபோர் பை. டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை. ஐ டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். பி வெக்டார் இன்டெக்ரல் டிபி வெக்டார் மியூ நாட் ஐ பை ஃபோர் பை இன்டெக்ரல் டிஎல் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட கடைசி சமன்பாடு. ஸோ இது எதை பொறுத்தெல்லாம் மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதனுடைய சிறப்பு நேர்வுகள் புள்ளி பி கடத்தியின் மீதே அமைந்தால் தீட்டாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. எனவே டிபி வந்து சுழி அப்படின்னு சொல்லி வருது. புள்ளி பி கடத்திக்கு செங்குத்தாக அமைந்தால் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. டிபி பெருமமாக இருக்கும். மேலும் டிபி வெக்டார் ஈக்குவல் டு ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் என் கேப். இங்கு என் கேப் அப்படின்றது ஐடிஎல் வெக்டார் மற்றும் ஆர் கேப்புக்கு செங்குத்தாக அமைந்த ஓரலகு வெக்டார். நன்றி.